ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எங்கே போகிறோம் தானே பார்க்குறீங்க? வாங்க காட்டுக்கு போகலாம், அழகான ரோஜா தோட்டத்துக்கு போகலாம். உங்களெல்லாம் ஒரு இடத்துக்கு சூப்பரான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். நாங்கள் போகிற வழியில் இந்த குளம் பார்த்தோம், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது நிறைய அல்லிப்பூலாம் பூத்துருந்துச்சு. எனக்கு ஒரு ஐடியா, சரி இதை நம்ம பறிச்சுட்டு போகலாம், வீட்டில் உருளையில் டெக்கரேட் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன். நான்லாம் இறங்கி பறிக்க மாட்டேன் அப்படின்னிட்டாரு. சரி நானே பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தா, நானும் கஷ்டப்பட்டு இப்படியே ரெண்டு இது மட்டும் பறித்தேன். ஒரு லீஃப் பறித்தேன், அதுலேயும் ஒன்று ஸ்டெம்மோடு வரல, வெறும் பூ மட்டும்தான் வந்தது. அரும்பார்க்கே எப்படி பூக்கும்னு நினச்சேன், வீட்டுக்கு போய் தண்ணியில் போடுங்க பூக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இங்கே வந்து ரோஜா தோட்டம் வச்சுருந்தாங்க அக்கா மாமாலாம், ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். இந்த பெரிய ரோஸ் வந்து காலையிலே பறிச்சிட்டாங்க, ஒன்று ரெண்டு தான் பூத்து இருந்தது. இருந்தாலும் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, தண்ணியெலாம் பாய்ச்சி விட்டுட்டு இருந்தாங்க. அதை போயிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு, இந்த மல்லிப்பூ எனக்கு ரொம்பவே பிடிக்கும், மல்லிப்பூனாவே எல்லாருக்கும் பிடிக்கும். அதில் இந்த மல்லி அடுக்கடுக்காக இருந்துச்சு, ஸோ இதுலேருந்து பூத்த பூவெல்லாம் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டு சாமிக்கு போடலான்னிட்டு. இந்த பன்னீர் ரோஸ் வந்து காலையில் தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் போடுவாங்க சின்ன மாமா வீட்டில். பெரிய மாமா வீட்டில் சின்ன சின்னதாக இருக்குது ரோஸ், அதை தான் இப்போ தான் நட்டிருக்காங்க. இந்த ரோஸ் செடியில் இந்த பூ ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பெங்களூர் ரோஸ். ஜாதி மல்லி கொஞ்சம் பறிச்சுட்டு வீட்டில் செடி நடலான்ட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இந்த நெல்லிக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதுவும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சுட்டு இருந்தேன். இந்த நெல்லிக்காயில் ஊறுகாய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுவும் என் ஃப்ரெண்டு ஒரு முறை போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் யாரும் போட்டு கொடுக்கல, எனக்கும் போடவும் தெரியாது. ஒரு சில போட்டு கொடுத்தாங்க, பட் அந்த டேஸ்ட் எனக்கு வரவே இல்லை. இந்த நெல்லிக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு காட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். காடுனா ஃபுல்லாக காடு, உள்ளே ரொம்ப டீப்லலாம் போகல நாங்கள் ஸ்டார்டிங்லேயே தான். வெளியே வீட்டிலேருந்து ஒரு 10 to 15 minutes அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம், போயிட்டு நெல்லிக்காய் பறிச்சுட்டு வரலான் தான் பிளானே. பசங்கள் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போனோம், அதுவும் ஈவினிங் டைமாக போகும்போது எல்லோரும் ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் வேண்டாம் அந்த டைம்லாம் போகக்கூடாது அப்படி இப்படின்னாங்க. இல்லை நான் போயே ஆகணும், எனக்கு நெல்லிக்காய் வேணும்னுட்டு அடம் பிடிச்சிட்டே போனேன். இவர் தான் எங்களை பத்திரமாக கூட்டிகிட்டு போனார். இதில் இப்போ பிரணவ் வேறு செப்பல் போடவே இல்லையா, அவனை சமாளித்து மாற்றி மாற்றி தூக்கிட்டு கூட்டிகிட்டு போகணும். எல்லாமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தானே, குழந்தைங்களும் இதெல்லாம் கற்றுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களையுமே கூப்பிட்டு போகணும். போகும்போதே சொன்னாங்க பசங்கள்லாம் வேண்டாம் விட்டு போங்கன்னு. இல்லை அவங்களும் கற்றுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கூப்பிட்டு போனோம். ஃபைனலி நம்ம வந்த விஷயத்தை பார்த்தாச்சு, மரத்தில் ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு. இது வந்து பொங்கல் சீசன் அப்போ தான் நல்லா நிறைய வைக்கும்னு சொன்னாங்க, இருந்தாலும் எனக்கு இப்போ இது வேணும் அப்படின்னு ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. என் ஹேர் வந்து நிறைய, எனக்கு வந்து நார்மலி பார்த்திங்கன்னா கேர்லி ஹேர், பட் ஸ்கூல் காலேஜ் அப்போலாம் நிறைய அடர்த்தியாக இருக்கும், நீளமாக இல்லைனாலும் அடர்த்தியாக இருக்கும், டென்சிட்டி நிறைய இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் ப்ரெக்னென்சி எல்லாம் நிறைய ஹேர் லாஸ், நிறைய ஹேர் ஃபால். இப்போ கூட கொஞ்சமாக தான் இருக்க முடி, இருந்ததில் கால்வாசி இல்லை இப்போ முடி. ஸோ அதுக்காக வேணே அப்பப்போ இந்த ஜூஸ், இந்த கருவேப்பிலை அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலாம் உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கும் பழக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நெல்லிக்காய் தேடி வந்தேன். அதை பறிச்சுட்டு வரும்போது ஆவாரம் போகிருந்தது, அது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் சொன்னாங்க, ஸோ அதையும் எடுத்துக்கிட்டேன். சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு அங்கேயே மாமாகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் எடுத்தாச்சு. இந்த பூ வந்து சின்ன பெரிய மாமா வீட்டில் இருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு, டபுள் கலரில். ரோஸ் பெட்டல்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, சீக்கிரம் வாடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சுக்கிட்டேன். இந்த குட்டி குட்டி ரோஸும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, இதை தான் பறிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே கையோட கையை ஆவாரம் பூவும் க்ளீன் பண்ணிக்கலாம், எப்படி செய்யறதுன்ற மெத்தடோடு கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு கவர் எடுத்துக்கிட்டோம். பூ பார்த்தா நிறைய இருந்தது, க்ளீன் பண்ணக்கப்புறம் கொஞ்சமாக ஆயிடுச்சுட்டு எடுத்துகிட்டு இருந்த செடியெல்லாம் வீட்டுக்கு வந்து அதெல்லாம் நட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு, ஸோ இதெல்லாம் எப்படி வருதுன்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி செடி நட்டு அதை பார்த்து அதில் வர பூ எல்லாம் வச்சு இது பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.